வணக்கம். வெல்கம் டு ஈரோடு பாரம்பரிய சமையல். அடுத்தது நாம் காலிஃப்ளவர் பால் கறி செய்யலாம். இது இட்லி தோசை ரெண்டுக்கும் குழம்பு நல்லா இருக்கும், நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் சொல்கிறேன். காலிஃப்ளவர், வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, தேங்காய் ஆட்டி பால் எடுத்து வச்சுருக்கிறேன். நெய் ஒன்று தாளிக்கிறதுக்கு அடை பற்ற வச்சு ஒரு கடாய் இதில் வச்சுக்கலாம். அதில் ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ரெண்டு மூணு போதும், அதிகமாக அதுக்கு நெய் தேவையில்லை, தாளிக்கிறதுக்கு மட்டும். நெய் காஞ்சதையும் பட்டை கிராம்பு ரெண்டு மட்டும் போட்டுக்கலாம். நாலு பட்டை, நாலு அஞ்சு கிராம்பு. போட்டு பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், காலிஃப்ளவரை சின்னதாக இது மாதிரி இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. பண்ணி சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு அதுக்குள்ளே போட்டு வச்சு கொஞ்ச நேரம் நல்லா இதாக அனதையும் இதில் இருக்கிற அந்த இதெல்லாம் போயிடும். அப்போ அதை வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த காலிஃப்ளவரை இந்த வெங்காயம் தாளித்ததுக்குள்ளே இதில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை போட்டு ஒரு தடவை தடவை வணக்கி விட்டு கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றினீங்கன்னா போதும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றி உப்பு கொஞ்சம் போட்டு இதை மூடி வச்சிடலாம். காலிஃப்ளவர் நல்ல இந்த அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ நாம் தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கிறத உள்ளே ஊற்றி கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. தேங்காய் பால் குழம்பு கொஞ்சம் கெட்டியாகிறதுக்காக கொஞ்சம் கடலை ரெண்டு நாலு ஸ்பூன் போட்டிருக்கிறேன். போட்டு பால் புழிஞ்சு வச்சுருக்கிறேன். அந்த பாலை ஊற்றிருக்கிறப்போ பால் ஊற்றி விடாமல் அப்படியே தொலாவிட்டே இருக்கணும். நல்லா பால் ஊற்றி இப்படி தொலாவிட்டே இருங்க. விட்டிங்கன்னா பால் வெடித்த மாதிரி ஆயிடும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா இப்படி கிளறிக்கிட்டே இருக்கும்.
உப்புக்கு காலிஃப்ளவருக்கு மட்டும் உப்பு போட்டிருந்தேன். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்குங்க. ஏன்னா நல்லா அந்த பூவில் எல்லாம் தேங்காய் பால் தான் இருக்கும். கொஞ்சம் இவ்வளோ கெட்டியானது. இப்போ அடுப்பை நிறுத்திக்கலாம். நிறுத்தி கொஞ்சம் நல்லா தொலை விட்டுக்கலாம். அடுப்பு நிறுத்தி வச்சு குழம்பு நல்லா கொதிக்குது. கொதிக்கிற போது இப்போ நல்லா இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம். இப்போ காலிஃப்ளவர் பால் கறி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். சின்ன குழந்தைகளாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு நல்லா பிடிக்குது. அதனால் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தேங்காயோடு சேர்த்து ஒரு 4 ஸ்பூன் கடலை, 1 பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் காரம் இதாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி போட்டு நீங்கள் ஆட்டு பால் புழிஞ்சுக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா இந்த மாதிரி இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். நீங்கள் தொலாவிட்டே இருக்கணும், இல்லைன்னா வெடிச்சு போயிருப்பாள். அதனால் கொஞ்சம் சூடு ஆறுற வரைன்னு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சு இது மாதிரி கொஞ்சம் ஒரு 4 நிமிஷம் தொலா விட்டிங்கன்னா போதும். வேறு ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.